புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் விநாயக முருகன் டீ ஸ்டால் அமைந்துள்ளது. இங்கு கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு மாமூல் கேட்டு ஒரு கும்பல் கடையை சூறையாடியது. இதனையடுத்து வணிகர் கூட்டமைப்பினர் மற்றும் வர்த்தக சபையினர் உட்பட பல்வேறு வியாபார அமைப்புகள் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் டிஜிபி ஸ்ரீனிவாஸ் ஆகியோரை நேரில் சந்தித்து பாதுகாப்பு கேட்டு மனு வழங்கினர். இதனையடுத்து மீண்டும் அக்கடையை மர்ம நபர் ஒருவர் அடித்து நொறுக்கும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. இதுகுறித்து ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.